வங்கதேசத்தில் ஹிந்துக்களின் கூட்டு அமைப்பான ஜாதிய ஹிந்து மகா ஜோதே 350 நாடாளுமன்ற தொகுதிகளில் 42 தொகுதிகளை சிறுபான்மையினருக்கு ஒதுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் உண்மையான பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை அமல்படுத்த மற்றும் சிறுபான்மையினரின் இழப்பை முடிவுக்கு கொண்டுவர தனி தேர்தல் முறையை சிறுபான்மையினருக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது. வங்கதேச ஜனாதிபதி தேர்தலை நடத்தி முடிக்க புதிய தேர்தல் ஆணையம் அமைக்க உத்தரவிட்ட பிறகு ஜாதிய ஹிந்து மகா ஜோதே இந்த கோரிக்கையை வைத்துள்ளது. முகமது யூனுஸ் தலைமையிலான அரசு ஹிந்து அமைப்பின் கோரிக்கையை ஏற்க மறுத்தால் ஹிந்து சமுதாயம் எந்த தேர்தலிலும் பங்கேற்காது என்று ஜாதிய ஹிந்து மகா ஜோதியின் பொதுச் செயலாளர் கோபிந்த் சந்திர பிரமானி தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தின் மொத்த சிறுபான்மையினர் மக்கள் தொகையில் ஹிந்துக்கள் 12% உள்ளதால் 38 தொகுதிகளை ஹிந்துக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் பௌத்தர்கள் 2% உள்ளதால் அவர்களுக்கு 3 தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று கூறினார். கிறிஸ்தவர்கள் 1% உள்ளதால் அவர்களுக்கு 1 தொகுதி அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஹிந்துக்களுக்கு மற்றும் மற்ற சமுதாயத்தினர்கள் சிறுபான்மையினராக இருப்பதால் தங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவதாக தெரிவித்தார். அரசாங்கம் மற்றும் மற்ற மதத்தினர் அனுதாபத்துடன் தங்களை அணுக வேண்டும் என்று நம்புவதாக கூறினார்.